ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தொடர் செய்யின் பறிப்பால் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரக்கோணம் கணேஷ் நகர் 9வது தெருவைச் சேர்ந்த நிர்மலா தனது இருசக்கர வாகனத்தில் இரவு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது இரண்டு மர்ம நபர்கள் நிர்மலா களத்தில் அணிந்திருந்த 11 சவரன் தாலிச் செயினை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து டவுன் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த உமாதேவி என்ற பெண்ணிடம் 5 சவரன் தாலிச் செயினை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். இச்சம்பவங்களால் அப்பகுதி பெண்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமிபதி. இவர் தனது குடும்பத்தாருடன் சேர்ந்து ஆத்தூர் நோக்கி காரில் சென்றுள்ளார். அப்போது முத்தம்பட்டியில் உள்ள சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக சேலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே காவலாளியை தாக்கி வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கரும்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியில் கடந்த 6 ஆண்டுகளாக காவலாளியாக பணிபுரிந்து வருபவர் ஆபேல். இவர் பணியில் இருந்தபோது மர்ம நபர்கள் சிலர் வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதை தடுக்க சென்ற ஆபேலை அவர்கள் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் தடையவியல் நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள கண்டியூரில் சமூக விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பித்தத் ஒழிப்பு மாநாடு ஏன் மற்றும் நாளைய சமுதாயமே விழித்துக்கொள் ஆகிய தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. மேலும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை 7.5% உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை பொதுமக்கள் குறைத்துக் கொண்டு நீர் ஆதாரத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும், திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் இருக்கும் நாய்கள் தொல்லையை போக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அத்திக்கல்லூரியில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. காக்கத்தோப்பு கிராமத்தில் உள்ள அத்திக்கல்லூரியில் நடைபெற்ற இம்முகாமில் மருத்துவர் சென்னையா கலந்து கொண்டு குழந்தை இன்மைக்கான இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சை தன்மை குறித்து விளக்கம் அளித்தார். கல்லூரி அறங்காவலர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இம்முகாமினை தொடர்ந்து மகப்பேறு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அத்தி மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் கலையரசி, கீர்த்தனா, பாலாஜி, தங்கராஜ், சித்ரா உள்ளிட்ட மருத்துவக் குழுவினர் பலர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் 300க்கும் மேற்பட்ட தம்பதியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வழிப்பறையில் ஈடுபட்ட சிறார் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கப்பலூர் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்ராஜ். இவர் சாலையில் நின்று கொண்டிருந்த போது ஒரே வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி பொன்ராஜிடம் இருந்த செல்போன் மற்றும் 1200 ரூபாய் ரொக்கத்தை பறித்துச் சென்றனர். இதேபோல் விஜயகுமார் என்பவரிடமும் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்துச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் வழிப்பறியில் ஈடுபட்ட கார்த்திக், சல்மான் அகமது, பார்த்தசாரதி மற்றும் 16 வயது சிறுவன் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே கை துப்பாக்கியுடன் இருவர் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி நள்ளிரவு நெல்லை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை சோதனையிட்ட போது அவர்களிடம் கை துப்பாக்கி இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருவரும் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முத்துராஜ், பால்துறை என்பதும் இருவர் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது.
இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.